வணக்கம். இவருடைய இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். ஜாதகர் வரும்போதே இவருடைய ட்ரீம் கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதிக்கணும், பிஸ்னஸில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சாதிக்கணும், இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இது வந்து இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாத்தியப்படுமா அப்படின்றது நம்ம ஆய்வு பண்ணுறோம். அவருடைய எண்ணங்கள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயமாக தான் அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஜாதகர் வந்து நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். நீங்கள் வெளிநாட்டு தான், ஏன்னா அவர் வெளிநாட்டில் தான் இருக்கார் இப்போ. ஏன்னா பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பூர நட்சத்திராதிபதி யாருன்னா சுக்கிரன். ஓகேங்களா, இந்த லக்னாதிபதி அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள், லக்னாதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் வந்து 11 பாவத்தில் இருக்காரு. ஆத்மகாரகன் சூரியன் 11 பாவத்தில் இருக்கிற அமைப்பு வந்து நான் வந்து எப்படியாவது பிஸ்னஸை சாதிக்கணும், ஆனால் அந்த கொடுப்பனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுப்பனை இந்த பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து எப்படிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 இடம் விரயம் பண்ணணும் அப்படின்ற மனோபாவம் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து விரயம் பண்ணணும் அப்படின்ற மனோபாவம் அவருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் யார் பிஸ்னஸ் பண்ணணும் யார் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெள்ள தெளிவாக நம்ம சொல்லிடலாம். ஓகே, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏஎல்பி 10 இடத்துக்குரியவன் யாரு, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 10 பிஸ்னஸ்னா 10 பாவத்தை பார்க்கணும் நம்ம. இந்த 10 பாவத்துக்குரியவன் யார், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 பாவத்துக்குரிய சுக்கிரன் வந்து 12 பாவத்தில் இருக்காரு. அப்போது ஒன்று, ஜாதகர் வந்து விரயம் பண்ணணும், இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் விரயம் பண்ணணும், இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கணும். இதுதான் அவருடைய எண்ணங்களாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் தான், ரெண்டு விஷயத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த ஜாதகர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கார். வெளிநாட்டிலேயே கம்ஃபர்டபுளாக இருங்க சார், தயவுசெய்து நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணாதீங்க. ஆனால் அவர் வந்து ஒத்த காலம் நிற்கிறார், நான் பிஸ்னஸ் பண்ணணும், என்னுடைய ட்ரீமே வந்து பிஸ்னஸ் தான் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பைசா எல்லாமே லாஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணோம். அந்த மாதிரி சொல்லும்போது ஜாதகர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அக்செப்ட் பண்ணிக்கிற மனோநிலையிலே இல்லை. ஏன்னா அவருடைய ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ட்ரீமாகவே இருக்குது. அவருடைய சின்ன வயசுலேருந்து அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டுருக்கார். இல்லை சார், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா பண்ணுங்க, பட்டு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் தான் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியாச்சு. இந்த காலகட்டத்தில் ஏன் நான் ஏஎல்பி லக்னத்துக்கு இந்த பூர நட்சத்திரம் போச்சு அப்படின்னு சொன்னவன், 3, 10 இடத்துக்குரிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 12 இடத்துல இருக்கார். 10 இடத்துக்குரியவன் 12 இடத்துல இருக்கும்போது, 1, ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாஸ் ஆகணும். அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது நீங்கள் சேஃபு. சரி சார், நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணலை, எப்போது இது வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், சரி சார் அடுத்த லக்னம் போகும்போது சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் அடுத்த லக்னம் போகும்போதும் வந்து இங்கே வந்து உத்தர நட்சத்திரம் வரும், உத்தர நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு, 10 பாவத்தில் இருக்காரு, விரயம் ஏற்படும் சார், அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் மூலமாக தவறான ஒரு முடிவை எடுப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம சொன்னால் ஜாதகர் கேட்கக்கூடிய மனோநிலையிலே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னால் கேட்பாங்க சில பேர். இப்போ ஜோதிடர்கிட்ட வரும்போது நம்ம சொன்னால் சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்கவே மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேட்க மாட்டீங்க சார் எனக்கு தெரியும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5, 8 இடத்துக்குரிய குரு வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 8 இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. 8 இடத்துல குரு இருக்கும்போது நம்ம சொல்கிற நல்ல விஷயங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து
அந்த கேட்கும் விஷயம் ஏன் இவர் இப்படி சொல்றார், திருப்பி திருப்பியும் அதே அதே பாயிண்ட்லயே வந்து நிற்கிறார் ஜாதகர். காரணம் என்னன்னா, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க வேணா பண்ணி பாருங்க, லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கர்ம பலன் வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கிளீனாக சொல்லிட முடியும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான பிளானட்ஸ் வந்து அங்கே உட்காண்டிருக்கு. ஏன்னா பிளானட்டு தான் டிசைடர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த இந்த காலகட்டத்தில் தவறான ஒரு டிசிஷன் தான் எடுக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் ஜாதகர் இருப்பார். காரணம் என்னன்னா, நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லைங்களா, அந்த மனம் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யும். நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான டிசிஷன் தான் எடுப்போம். நம்ம சொல்கிறத கேட்க நம்ம கண்ட்ரோலை விட்டு போகும். ஒரு ட்ரீம்லேயே இருக்கும், நெகட்டிவான ட்ரீமில் இருக்கும். தவறான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து இந்த குரு வந்து பண்ண வைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு எட்டாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக இந்த விரய பாவத்தை பார்க்கிறார். அப்போது விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, சுக்கரனை பார்க்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிஸ்னஸில் லூஸ் பண்ணணுன்ற மென்டாலிட்டி தான் வந்து ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொல்லி அமுச்சு வச்சுட்டோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும் சார், சரின்னு ஒரு அறக்குற மனப்பான்மையோடு தான் அவர் போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அடுத்த காலகட்டத்தில் இது இந்த ஏல்பி லக்னம் உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 வரும்போது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகர் வந்து பிஸ்னஸ் பண்ணால் கூட லாஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். வெளிநாட்டில் இருந்தார்னா சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. இதை தான் சொல்லி வச்சுருக்கோம், வெளிநாட்டில் இருக்கீங்களா ரொம்ப சேஃபாக இருக்கீங்க சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் சேஃபாக இருக்கிறத விட நல்லாயிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி அமுச்சிருக்கோம் நம்ம. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம ஏன் இதை நான் பதிவு பண்ணுறேன் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் சொல்லும்போது ஜோதிடர் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பைசா கொடுக்க போகிறதில்ல, நம்ம ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸு அந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் ஏன் வந்து உங்கள் மேலே அக்கறையாக சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெள்ள தெளிவாக வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஒரு ஜோதிடர் அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும், ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேடி வர்றீங்க, தேடி வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அவருக்கு சொல்லி பதிவு பண்ணி அமைச்சிருக்கேன் நான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் அஸ்ட்ராலஜி நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்தினுடைய அடிப்படை வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த அடிப்படை வகுப்பில் சேர்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த வகுப்பு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காத்தால் வந்து பார்த்திங்கன்னா 4:30 to 6:30 இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணலாம், உங்களுடைய உறவினர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழ்க்க கண்ட நம்பருக்கு கால் பண்ணி பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.